இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டுவெண்டி டுவெண்டி தொடரில் பங்கேற்கிறது இதற்கான போட்டிகள் அகமதாபாத்தில் உள்ள உலகின் மிகப்பெரிய மோடி மைதானத்தில் நடக்கின்றன முதல் போட்டி மார்ச் பனிரெண்டில் நடக்கிறது ஐசிசி தர வரிசையில் இரண்டாவது இடத்தில் உள்ள இந்திய அணி தொடரை ஐந்துக்கு பூஜ்யம் அல்லது நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றினால் நம்பர் ஒன் இடத்திற்கு முன்னேறலாம் இங்கிலாந்து அணி முதலிடத்தை தக்கவைத்துக் கொள்ள குறைந்தபட்சம் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும் டோகாவில் ஆண்களுக்கான ஏடிபி கத்தார் ஓபன் டென்னிஸ் தொடர் நடக்கிறது இதன் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் பிரிட்டனின் டேனியல் ஈவன்ஸ் மோதினர் அபாரமாக ஆடிய ஃபெடரர் ஏழுக்கு ஆறு மூன்றுக்கு ஆறு ஏழுக்கு ஐந்து என்ற சிற்கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்குள் நுழைந்தார் இதன் மூலம் ஐந்து நாட்களுக்குப் பின் போட்டிக்கு திரும்பிய ஃபெடரர் தனது இருபத்தி நான்காவது சீசனை வெற்றியுடன் துவக்கினார் இலங்கை வின்டெஸ் அணிகள் மோதிய முதல் ஒருநாள் போட்டி ஆண்டிகுவாவில் நடந்தது டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இலங்கை அணிக்கு குணத்திலகா ஐம்பத்தைந்து கருணாரத்னி ரத்னி ஐம்பத்தி இரண்டு பண்டாரா ஐம்பது ரன் எடுத்து கை கொடுக்க நாற்பத்தி ஒன்பது ஓவரில் இருநூற்று முப்பத்தி இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது எட்டக்கூடிய இலக்கை விரட்டிய விண்டிஸ் அணிக்கு எவின் லீவிஸ் அறுபத்தைந்து ஹோப் நூற்று பத்து ரன்கள் எடுத்து நம்பிக்கை தர நாற்பத்தி ஏழு ஓவரில் இரண்டு விக்கெட்டுக்கு இருநூற்று முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது துபாய் ஓபன் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் ஸ்பெயினின் கார்பேஞ்சன் முகுர்ஜா போலந்தின் எகாஸ்வியாட்ரிக் மோதினர் அபாரமாக ஆடிய முகுருஜா ஆறுக்கு பூஜ்ஜியம் ஆறுக்கு நான்கு என்ற கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறினார் மற்றொரு போட்டியில் பெல்ஜியத்தின் எலிஸ் மெர்டன்ஸ் ஆறுக்கு நான்கு ஆறுக்கு இரண்டு என பிரான்சின் கரோலின் கார்சியாவை தோற்கடித்தார்